பல நாடுகளில் பல இடங்களில் பொருளாதாரம் படித்தவர். அதனால் தெளிவாக இந்த முதலமைச்சர் கூறியிருக்கிறார், நான் கூறுகிறேன், எந்தெந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு மகளிருக்கு சுய வாய்ப்பும் சுய மரியாதையுடன் பொருளாதார முன்னேற்றமும் சமமான எல்லா உரிமைகளும் கிடைக்குதோ அந்த சமுதாயம்தான் முன்னேறும். அதுதான் அடிப்படை பொருளாதார கொள்கை. அது ரொம்ப சிந்திச்சு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. பாதி மக்கள் தொகை பெண்கள், அவங்களும் சமமாக படித்து சமமாக பொருளாதாரத்தில் பங்கேற்றார்கள் என்றால் அனைத்து சமுதாயமும் முன்னேறும். பாதி பேர் வீட்டில் அடைச்சி வச்சுட்டா முன்னேறாது, அவ்வளோதான், முடிஞ்சது உரைக்கிறது. இதை மிக தெளிவாக அறிந்தது திராவிட இயக்கம். என் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், என் தாத்தா நீதி கட்சியின் தலைவராக இருந்து மெட்ராஸ் மாகாணத்தின் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர், என் தொழிற்சாத்தா நீதி கட்சி ஆரம்பிக்கிறதில் பணம் கொடுத்து துணைத் தலைவராக இருந்த தென்னிந்திய நலசங்கத்தில் இருந்தவர். அதனால் நான் சொல்றேன், எங்களுடைய அடிப்படை கொள்கை பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும். இதற்கு தொடர்ந்து 100 வருஷத்துக்கு நான் வரலாம் சொல்றேன். 1921 முதல் 2 அடுக்கு ஆட்சி முறை ஆங்கிலேயர்கள் கொண்டாந்த போது, நீதி கட்சி ஆட்சி அமைந்த போது, முதல் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த மாகாணம் மெட்ராஸ் மாகாணம், நீதி கட்சி ஆட்சி. கட்டாய கல்வி, கல்வியும்தான் முன்னேற முடியும் என்று அறிந்து கட்டாய முதன்மை கல்வி என்ற சட்டம் கொண்டாந்த போது, 1921 100 வருஷத்துக்கு முன்னால கொண்டாந்த போது, ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் கட்டாய கல்வின்னு கொண்டாந்தது நீதி கட்சி ஆட்சி. அன்னையிலிருந்து தொடங்கி இன்றைய வரைக்கும் தொடர்ந்து பெண்களுடைய உரிமைகளுக்கும் பெண்களுடைய கல்விக்கும் முன்னேற்றத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றத்தோடு.